ஃப்ரீயாக எந்த ஒரு ஆட்ஸ் இல்லாமல் ஆஃப்லைனில் நீங்கள் பாட்டு கேட்கணும், அதாவது உங்கள் ஃபேவரட் பாட்டு எல்லாத்தையும் ஒரு இடத்துல சேர்த்து வச்சு பிளேலிஸ்ட் மாதிரி பண்ணி நீங்கள் பாட்டை கேட்கணும் ஹெட்ஃபோனில் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். அதாவது உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஆப்பு. இந்த ஆப்பை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கிறேன். அதனால் வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பை நீங்கள் 24 மணி நேரமும் யூஸ் பண்ணுறதுக்கும் தயங்க மாட்டீங்க. ஏன்னா வந்து இது ஃப்ரீ, அதே மாதிரி நோ ஆட்ஸு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆஃப்லைன்லேயும் பாட்டை கேட்டுக்கலாம். இப்போ வந்து முதல்ல இந்த ஆப் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்டர்ஃபேஸ் நீங்கள் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, இதில் அப்படியே ப்ளைனாக இருக்கும், எதுவுமே இருக்காது, காலியாக இருக்கும். இங்கே ஒன்லி ஒன் சர்ச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த சர்ச் பார் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஃபேவரட் சாங்கை நீங்கள் சர்ச் பண்ணலாம். இல்லாட்டா வந்து இங்கே நான் உதாரணத்துக்கு தமிழ் சாங்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் வச்சுங்களா. இங்கே மூணு இன்டர்ஃபேஸ், சிம்பிளான இன்டர்ஃபேஸ் காமிக்குது. சாங்ஸ், ஆல்பம், ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு காமிக்குது. இப்போ சாங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்ன சாங் வருது எல்லாமே வந்து இங்கே அப்டேட் ஆகுது. இதுக்கெல்லாம் அப்டேட் ஆகிறதுக்கு நீங்கள் இன்டர்நெட்டை வந்து ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எல்லாமே வந்து இங்கே அப்டேட் ஆகும். அப்டேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இது ஏதாவது ஒரு சாங்கை ப்ளே பண்ணுறீங்கன்னு வச்சிங்களா, இதுமாதிரி ப்ளே பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் இங்கே மூணு மார்க் எடுத்து பார்த்திங்களா, இந்த மூணு மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆட் ப்ளேலிஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த ஆட் ப்ளேலிஸ்ட் மேலே போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ளஸ் மார்க் தருது பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ் மார்க் மேலே இது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் லேட்டஸ்ட் சாங் இல்லாட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமானது மெலடி சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட்டை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே தமிழ் மெலடிஸ் இல்லாட்டா வந்து லேட்டஸ்ட் சாங், குத்து சாங்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து ஒரு ப்ளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிறதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சாங்கை ப்ளே பண்ணுறேன்னு வச்சிங்களா, இது ஒரு முறை ப்ளே பண்ணிட்டீங்கன்னா ஆன்லைனில் நெக்ஸ்ட் வந்து இது ஆஃப்லைனுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து இன்டர்நெட் இல்லைனாலும் வந்து இவ்வளோ சாங்ஸை நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆல்பம்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ஆல்பமில் வந்துட்டு யார் யாருடைய ஆல்பம்ஸ் எல்லாம் நீங்கள் வேணும்னு நினைக்கிறோம் இந்த இடத்துல சர்ச் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து ஆல்பம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். இங்கே ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு இருக்குது. ஆர்டிஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா இங்கே வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஃபேவரட் ஆர்டிஸ்ட் யாருன்னு சொல்லிட்டு பார்த்து அது மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சிங்களா, அவங்க பாட்டு எல்லாமே வந்து இங்கே க்ளீனாக வர ஆரம்பிக்கும். நீங்கள் அதை மட்டும் க்ளீனாக கேட்டுக்கலாம். இதுமாதிரி உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு எல்லாத்தையும் கேட்கும்போதே நீங்கள் வந்து உங்களுடைய ப்ளேலிஸ்ட்டில் வந்து சேவ் பண்ணி வைக்கிறதால என்னான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆஃப்லைனில் வந்து நீங்கள் ஈஸியாக கேட்க முடியும் பாட்டை. இன்டர்நெட் இல்லாத நேரத்தில் நீங்கள் வந்து பாட்டை கேட்டுக்கலாம். இவ்வளோ அற்புதமான சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு எங்கே கிடைக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிங்க, யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு ரெட் கலரில் இருந்தால் மட்டும் அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பெல் ஐக்கன் மேலே கிளிக் பண்ணி ஆல்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சின்னதாக ஒரு ஏரோ மார்க் தெரியும், அந்த ஏரோ மார்க் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா விஐ மியூசிக்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த விஐ மியூசிக்லேருந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சிங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபாலோ மீ ஆன் டெலகிராம்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இந்த டெலகிராம் மேலே இப்படி கிளிக் பண்ணுங்களா, கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக வந்து நீங்கள் டெலகிராம் ஆப்புக்குள்ளே போவீங்க. டெலகிராம் ஆப்புக்குள்ளே போனதுக்கப்புறம் ஜாயின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஜாயின் சொல்லிட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல விஐ மியூசிக் ஆப்னு சொல்லிட்டு இருக்கும். இது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்களா, ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஆப் ரிலீஸ் ஆப்பிக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, ஏபிக்கேன்னு சொல்லிட்டு இது மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணுங்களா. கிளிக் பண்ணவொடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். இதுமாதிரி டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஃபோன்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஆப்பை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ மேலே இது மாதிரி கிளிக் பண்ணுங்களா, இங்கே அப்டேட்னு சொல்லிட்டு கேட்குது. இது மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிறதால அப்டேட்னு சொல்லிட்டு கேட்குது. உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகலனா டவுன்லோட் சொல்லிட்டு கேட்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுவும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட் சொல்கிறேன். இந்த லோகோ மேலே இப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபைல்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆப் ரிலீஸ் ஏபிகேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா இது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா நீங்கள் டவுன்லோட் செல் இருக்கோம், நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எப்போதுமே உங்களுக்கு அன்இன்ஸ்டால் பண்ணவே மனசு வராது. அந்த மாதிரி அற்புதமான ஆப்பு, ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.